வணக்கம் மக்களே, நம்ம இப்போ கன்னியாகுமரியில் தாங்க இருக்கோம். கன்னியாகுமரியில் பத்மநாதபுரம் அரண்மனை போயிட்டுருக்கோம். இந்த அரண்மனை எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா தக்கலை பக்கத்தில் இருக்குது. இது கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலேருந்து 37 கிலோமீட்டரும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துலேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குங்க. நாகர்கோவிலேருந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 20 கிலோமீட்டர் தொலைவு வரும். இந்த பத்மநாதபுரம் அரண்மனை கல்குளம் அரண்மனைன்னு சொல்லுவாங்க. பத்மநாதபுரம் அரண்மனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க. வெவ்வேறு காலங்களில் உள்ள மன்னர்களால் கட்டப்பட்ட அரண்மனை தான் இது. டைமிங் பார்த்தோன்னா காலைல 9 மணிக்கு ஓப்பன் பண்ணி ஈவினிங் 4:30 க்ளோஸ் பண்ணுறாங்க. திங்கக்கிழமை விடுமுறை தினம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய மர வேலைப்பாடுகளாலான அரண்மனை இதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய சின்னம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பூமுக மாளிகை. இதில் 90 வகையான தாமரை மரங்களை அழகாக மரத்தாலே செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே கேரள பாரம்பரிய தொங்கும் விளக்கு இருக்குது. பக்கத்துலேயே ஒரு மரப்படிக்கட்டு இருக்குங்க. அது வழியாக மேலே ஏறினோன்னா மேலே உள்ள இடம் தான் மந்திரச்சாலை அப்படின்றாங்க. இதுதான் அமைச்சரவை கூடி விவாதித்து முடிவெடுக்கிற இடமா. இது ஃபுல்லாகவே மரத்தாலே வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கிருந்து பக்கத்தில் உள்ள ஊட்டுப்புறை கட்டிடத்துக்கு போகிறதுக்கு 2ஆம் தளத்திலேயே வழி ஏற்படுத்தியிருக்காங்க. ஊட்டுப்புறைனா ஒன்றும் இல்லைங்க, உணவு சாப்பிட்ற இடம் தான். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 2000 பேர் வரைக்கும் இங்கே சாப்பிட்லாமா. இந்த கட்டடத்தில் 2 தளங்கள் இருக்குது. முதல் தளம், 2ஆம் தளம். இப்போ நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கிறது 2ஆம் தளத்தில் பார்த்துட்ருக்கோங்க. மந்திரசாலையிலேருந்து ஊட்டுப்புறையோட 2ஆம் தளத்துக்கு வர்றதுக்கு நேரடியாகவே மந்திரசாலையிலேருந்து வழி இருக்குங்க. மந்திரசாலையிலனா ஒன்றும் இல்லை, அமைச்சர்கள் கூடி விவாதிக்கும் இடம் தான் மந்திரசாலைன்னு சொல்கிறோம். ஊட்டுப்புறையோட 2ஆம் தளத்துலேருந்து முதல் தளத்துக்கு வர்றதுக்கும் படிக்கட்டு இருக்குங்க. அது வழியாக வந்து இப்போ நம்ம முதல் தளத்துக்கு போகலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது முதல் தளம். இந்த முதல் தளத்தில் சீனாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஜாடிகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஜாடிகளில் தான் ஊருக்காய் உணவுலாம் பதப்படுத்தி வைப்பாங்களாம். ஊட்டுப்புறையோட 2 தளங்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 2000 பேரும் வரைக்கும் ஒரே நேரத்தில் சாப்பிட்லாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உப்பரிகை மாளிகைங்க. அரண்மனை கட்டிட வளாகத்திலே மிக உயரமான கட்டடம்னு பார்த்தா இந்த உப்பரிகை மாளிகை தான். கிட்டத்தட்ட 4 தளங்கள் கொண்டதுங்க இந்த உப்பரிகை மாளிகை. மாளிகையோட முதல் தளம் பார்த்தோம்னா கஜானாவாக செயல்பட்டு இருந்தது. மர வேலைப்பாடுகள் நல்லா அழகாக செஞ்சுருக்காங்கங்க. அங்கங்கே விளக்குகள், கருங்கல்லால் செதுக்கின விளக்குகள் இருக்குது. நல்லா விசாலமான ஒரு காற்றோட்டமான ஒரு ஜன்னல் அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இங்கே உள்ளிருந்து வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் வெளியே உள்ளவங்களுக்கு உள்ளே யார் நின்று பார்க்குறாங்க அப்படின்னு தெரியாது. அது மாதிரி அமைப்பை நல்லா மரத்தாலே ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல நின்று கீழே என்ன நிகழ்ச்சிகள் நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சமையல் கூடம். இங்கே உரல்கள், தொட்டிகள் இதெல்லாம் இருக்குது. அடுத்து நம்ம உப்புரை மலைக்கூட 2ஆம் தளத்துக்கு தான் இருக்கோம். இந்த 2ஆம் தளத்தில் தான் சப்பர மஞ்ச கட்டில்னு கட்டில் இருக்குங்க. இந்த கட்டில் 64 மூலைகளாக செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. இதுதான் அரசரோட படுக்கை அறையாகவும் இருந்திருக்கு. பக்கத்துலேயே கருங்கல்லாலான கழிவறைகள்லாம் இருக்குது. அப்போவே எவ்வளோ நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் அம்பாரி முகப்பு. இந்த அம்பாரி முகப்பு தான் அரசர்கள் வந்து மக்களான குறைகளை கேட்கறது, நிகழ்வுகளை கண்டுகளிக்கிறது இது மாதிரி பார்ப்பார். இந்த இடம் அரசகுல மகளிர் வந்து இங்கே இருந்து நிகழ்ச்சிகளை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு உள்ளே யார் இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் நவராத்திரி மண்டபம்ங்க. இந்த நவராத்திரி மண்டபத்தில் தான் நவராத்திரி காலங்களில் நடக்கிற கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குங்க. அரண்மனையோட வரலாறு பார்த்தோம்னா கிபி 1600 ரவிவர்ம குலசேகர பெருமாளால் இந்த அரண்மனை கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இதில் பழமையான கட்டடம்னு பார்த்தா தாய் கொட்டாரம். இது இவரால் கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு வந்த மார்த்தாண்டவர்மனால் இந்த அரண்மனை விரிவுபடுத்தப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட 6 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இது இப்போ கேரள தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குங்க. பத்மநாதபுரம் அரண்மனை பக்கத்தில் புலியூர்குறிச்சியில் உதயகிரி கோட்டை இருக்குங்க. இந்த உதயகிரி கோட்டைக்கும் பத்மநாதபுரம் அரண்மனைக்கும் நெருங்கி தொடர்பு இருக்குது. இப்போ உதயகிரி கோட்டை பற்றி பார்க்கலாம். வேணாடு அரசர் ஸ்ரீ ரவிவர்மர் கிட்டத்தட்ட 1595 காலகட்டத்தில் அவரால் இங்கே உதயகிரி கோட்டை மண்கோட்டையை கட்டப்பட்டதுங்க. அதற்கு அப்புறம் மார்த்தாண்டவர்மனால் இந்த கோட்டை கல்கோட்டையாக மாற்றப்பட்டது. இந்த கோட்டையை சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா இங்கே போர் தளவாடங்கள்லாம் செய்கிற இடமா பயன்பட்டுருக்குங்க இந்த கோட்டை வேணாடு அரசர்களுக்கு, அதாவது திருவிதாங்கூர் மன்னர்களுக்கு. மார்த்தாண்டவர்மன் காலத்தில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்த டி லெனாய்டு அப்படின்றவர் இங்கே குளச்சலில் ஒரு வணிகத்தலம் நிறுவறதுக்காக இங்கே வராரு. அப்போ திருவிதாங்கூர் மன்னர் பார்த்தாரவன்மன் காலத்தில் அவங்க படைக்கும் டி லெனாய்டு படைக்கும் சண்டை நடந்து அதில் டி லெனாய்டு தோத்துறாரு. போர்க்கைதியாக பிடிக்கப்படுறாரு. அவர் டி லெனாய்டோட திறமையை பார்த்து மார்த்தாரவன்மன் அவர் தன்னோட படையோட தளபதியாக நியமிக்கிறாரு. டி லெனாய் தளபதியாக பொறுப்பேற்றவுடனே இங்கே முழு வீச்சில் ஆயுதங்கள் தயாரிக்கும் இடமாகவும் போர்க்கைதிகள் சிறைவிக்கும் இடமாகவும் இந்த உதயகிரி கோட்டையை பயன்படுத்தியிருக்காங்க.
இந்த உதயகிரி கோட்டையில் தான் டி லெனாயோட சமாதியும் அவங்களோட மனைவி மகன் தளபதியோட சமாதியும் இங்கே தான் இருக்குது. கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மறக்காமல் பத்மநாதபுரம் அரண்மனைக்கும் பக்கத்தில் உள்ள உதயகிரி கோட்டைக்கும் வந்து பாருங்கள். நான் இதுவோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.